Hi friends, welcome to our channel Creative Vibes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஹைதராபாத்தி ஸ்டைல் chicken layer biryani எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஆனியன் நம்ம என்னத்துக்கு எடுத்துக்கறோனா ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்றதுக்காக நான் ஒரு 1 1/2 ஆனியன் எடுத்துக்கேன். ஒரு லெமன், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் கர்டு வேணும். கர்டு தான் இன்னைக்கு போட்டு செய்ய போகிறோம். ஏன்னா இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம். முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் சீட்ஸ், பிரிஞ்சி லீவ்ஸ் ஒன்று, கொஞ்சம் சோம்பு, ஏலக்காய் 3, ஸ்டார் அனிஸ் 1, கல்பாசி கொஞ்சம், பட்டை ஒரு 2 பிஞ்ச் பட்டை, கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு, சீரகம், கொஞ்சம் பெப்பர். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ பவுடர் பண்ணிக்க போகிறோம். பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வேணும். சிக்கன் இது ஒரு 1/2 kg இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது பாஸ்மதி ரைஸ், நான் ஒரு 1 kg எடுத்துருக்கிறேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து சிக்கன் பீஸ் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் எங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரைட் ஆனியன் வந்து எப்படி மேக் பண்ணலான்னு பார்த்துடலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு, ஆயில் சூடானதும் நான் ஆனியன் போட போகிறேன். இந்த ஆனியன் தான் வந்து இந்த பிரியாணிக்கே வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒன்லி ஆனியன் தான் போட போகிறோம், டொமேட்டோ சேர்க்க போகிறதில்ல. இது கூட ஆனியனை கொஞ்சம் வந்து சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா டார்க் அந்த ப்ரௌன் வர மாதிரி ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணணும். நம்ம ஃப்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சிக்கனை எப்படி மேரினேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு சிக்கனில் ஃபஸ்ட்டு தேவையான அளவு நம்ம வந்து லெமன் புழிஞ்சிக்க போகிறோம். நான் வந்து ஒரு 1/2 lemon எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். லெமன் கூட கொஞ்சம் இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், நல்லா புளிப்பாக இருக்கும் பிரியாணி சாப்பிடும்போது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கணும். இதில் நம்ம வந்து சிக்கனுக்கு தனியாக சால்ட்டு, நெக்ஸ்ட்டு ஆனியனில், அடுத்த ரைஸ்லேயும் நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டு தான் வடிக்க போகிறோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். நான் ஒரு 4 ஸ்பூன் போல் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பொடி பண்ண இந்த மசாலா, இந்த மசாலா தான் அதில் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு
இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கர்டு. இது ஃபுல்லாக வந்து நம்ம கர்டு தான் போட்டு செய்ய போகிறோம், அதனால் கர்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஹாஃப் கப் போல் கர்ட் சேர்க்குறேன். ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆனியன், ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துட வேணாம், கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படும் லேயர் பண்ணும்போது. அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அது பட்டில் மேரினேட் ஆகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம ரைஸ் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுட்டேன். தண்ணி வந்து பாயிலிங் ஸ்டேஜில் வந்துட்டு இதில் வந்து நான் ரெண்டு பட்டை துண்டு, ஏலக்காய், பிரிஞ்சு லீஃப் போடுறேன், கிராம்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு வந்து சால்ட் போடணும். கொஞ்சம் கூட சால்ட்டில், அதாவது ரைஸில் வந்து கொஞ்சம் சால்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆயில் இல்லைனா கீ ஏதாச்சும் ஒன்றும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் ரைஸ் கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக வரும். ரைஸ் போட்டுக்கணும். இது நல்லா பாயில் ஆகிட்டு வரட்டும். ரைஸ் வந்து ரொம்ப வேகக்கூடாது. நான் வந்து வரும்போது அதோட பதத்தை நான் காமிக்கிறேன். அதளவுக்கு வெந்தால் மட்டும் போதும், ஏன்னா அடுத்தது நம்ம வந்து தம் போட போகிறோம், அதனால் ஈஸியாக வெந்துடும். இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பதம் இருந்தால் போதும். அப்புறம் தம் போடும்போது ஃபுல்லாக இது வெந்துடும். இப்போ நம்ம இதை வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் கீ விட்டுருங்க. கீ சூடானதும் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் அதுக்குள்ளே போட்டுடலாம். சிக்கனுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போதும், ஏன்னா ஆல்ரெடி சிக்கனே தண்ணி விடும். இது நல்லா சுண்டி வர வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணலாம். அவ்வளோதான், இதோட சிக்கன் ரெடி ஆகிட்டுனா அதுக்கப்புறம் நம்ம லேயர் பண்ண வேண்டிதான். இந்தளவுக்கு சிக்கன் நல்லா ட்ரை ஆனோடனே நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். லேயர் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம், கொஞ்சம் சிக்கனும் கிரேவியும் எடுத்து வச்சுக்கலாம். தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லேயர் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கிரேவி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் போட போகிறோம். ரைஸ் ஒரு லேயர் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் புதினா, லெமன், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃப்ரைட் ஆனியன், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கீ, இதை போட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற இந்த கிரேவியை உள்ள போடணும். அடுத்த லேயர் நெக்ஸ்ட் சேம் ப்ராசஸ், அந்த சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் லேயர் பண்ணணும் ரைஸ் வச்சு.
நெக்ஸ்ட்டு அதே சேம் ப்ராசஸ் தான், கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற அந்த ஃப்ரைட் ஆனியன், லாஸ்ட்டாக கொஞ்சம் கீ. தம் எப்படி போகிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ கேஸ் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு தவா வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து மேலே வச்சுருங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். கேஸ் வந்து ரொம்ப சிம்மில் தான் இருக்கணும். அதுக்கப்புறமும் ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒரு 10 கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ 20 மினிட்ஸ் தம்மில் வச்சுட்டேன். 10 மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப எம்மியாக வந்திருக்கு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. லேயர் பிரியாணி போட்டு அப்படியே வந்து கிண்டக்கூடாது, லேயர் லேயராக எடுக்கணும். பாருங்கள், அந்த மசாலா தனியாக, ரைஸ் தனியாக, ஒயிட் ரைஸ் தனியாக, சாப்பிட்றதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்கும். இது கூட ஆனியன் ரைத்தா, சிக்கன் கிரேவி, எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, எப்படி இருந்துச்சுன்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.